கிறிஸ்து உயிர்த்தார், மெய்யாகவே நாமும் அவரோடு உயிர்த்தோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தூய ஆவியின் கனிகளிலே ஏழாம் கனியாகிய நம்பிக்கை குறித்து தியானிக்கிறோம். இந்த நம்பிக்கை குறித்து திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 11 அதிகாரத்திலே இப்படி திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறார். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று சொல்லியிருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே இதை நம்பிக்கையை செயலாற்றுவது என்பது அநேக வேளைகளிலே நமக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து 11 அதிகாரம் 6 இறைவார்த்தையிலே சொல்கிறது, நம்பிக்கையினால் அன்று எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஆகையால் கடவுளுக்கு உகந்தவராய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்பிக்கையால் தான் நாம் இருக்க முடியும். இந்த எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 11 அதிகாரம் முழுவதையும் வாசித்தோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே பக்தர்கள் எப்படி தங்களுடைய நம்பிக்கையினாலே, நம்பிக்கையின் மூலியம் அவர்கள் செய்த செயல்பாட்டினாலே எப்படி அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம்பிக்கையை நம் வாழ்க்கையிலே வெறும் நம்பிக்கை என்கின்ற நிலையிலே வைத்துக் கொள்ள முடியுமா, அல்லது அதை செயலாய் மாற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது, யாக்கோபு திருமுகத்திலே இப்படி இறைவார்த்தை சொல்லுகிறது. யாக்கோபு திருமுகம் 2:17 இறைவார்த்தை, நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல் வடிவம் பெறவில்லை என்று சொன்னால் அது உயிரற்றதாயிருக்கும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதர் மிகுந்த உயரமான மலைகளிலே ஏறி அங்கு செல்வது அவருக்கு ஒரு ஹாபி. அவருக்கு பெரிய பெரிய மலைகளுக்கெல்லாம் செல்வது, உயரமான மலைகளுக்கு செல்வது என்பது அவருக்கு ஒரு ஹாபி. ஆகையால் ஒரு முறை எப்படி சென்று கொண்டிருக்கிறார், உயர்ந்த மலையிலே நடந்து கொண்டிருக்கிறார். சாயங்காலம் ஆகிறது, இருளாகிறது, நல்ல கருகும் என்று இருக்கிற இருட்டிலே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் நடந்து சென்று கொண்டிருந்த இடம் ஒரு பனி படர்ந்த ஒரு மலை. அதில் திடீரென்று சறுக்கி அவர் அப்படியே கீழே விழுகிறார். எவ்வளவு தூரம் கீழே விழுந்திருப்பார் என்று தெரியல. விழுந்து கொண்டே இருக்கும் பொழுது ஜெபிக்கிறார், கடவுளே நீ காப்பாற்றும் என்று சொல்லி. அவர் சொன்ன மாத்திரத்திலே அவர் அங்கிங்கு தட்டுப்பட்டு திடீரென்று அவர் கையில் ஒரு கிளை அகப்படுகிறது. ஒரு மரக்கிளை போல இருக்கிற அதை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார். பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார், தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சற்று நேரம் தொங்கின பிறகு அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீங்க இவ்வளவு நான் கீழே விழுகும்போது என்னை காப்பாத்தினீங்க, நீங்க தான் காப்பாத்தணும். இதுக்கு மேல கீழே எவ்வளவு டீலா இருக்குன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு தூரம் என்னை காப்பாத்தின நீங்க என்னை காப்பாத்தணும். இந்த இடம் ரொம்ப குளிரா இருக்குது, நான் இங்கே தொங்கிட்டே நான் இருக்க முடியாது. காலை வரைக்கும் நான் விளைச்சு போயிடுவேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது, நீ பிடித்து கொண்டிருக்கிற இந்த கிளையை நீ விடு, கையை விடு என்று. ஐயோ நான் எப்படி இந்த கிளையை விடுவேன், இந்த கிளையில தான் நான் தொங்கிட்டு இருக்கேன், இவ்வளவு தூரம் கீழே விழுந்தேனே தெரியல. இந்த கிளை தட்டுப்பட்டுச்சு, நான் அதை பிடிச்சுக்கிட்டேன், ஐயோ என்னால் இதை விட முடியாது என்று சொன்னார். மறுபடியும் நல்லா குளிராயிருச்சு, ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, இப்படியே இருந்தேன்னா நான் இரவுல செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார், இந்த கிளையை விடு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று. மறுபடியும் சொல்லுது, ஐயோ இந்த கிளை கீழே வந்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி இந்த கிளையை விடுவேன். மூன்றாம் முறை அப்படியே ஜெபிக்கிறார்,
மூன்றாம் முறையும் கடவுள் பேசுகிற அந்த கிளையை விடு என்று சொல்லி, அவர் அந்த கிளையை விடுவதாக இல்லை. இரவு முழுவதும் கடக்கிறது. அடுத்த நாள் காலையிலே அவர் ஏறி சென்ற அந்த மலை பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள். ஒரு மனிதன் 3-4 அடி உயரத்திலே ஒரு கிளையிலே கிளையை பிடித்து கொண்டு அப்படியே குளிரிலே விரைத்து போய் செத்து போயிருந்ததை கண்டு வேதனைப்பட்டார்கள். ஐயோ, இந்த மனுஷன் இந்த கையை மட்டும் விட்டிருந்தா, தர கீழே இருந்துச்சுல, இந்த மனுஷன் காப்பாற்றப்பட்டிருப்பாரே, அந்த கையை விடாம அதையே பிடிச்சிட்டு இருந்தாரே என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புவதை விட நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் நம்முடைய நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். அப்படி நாம் அந்த கிளையை போல எதையாவது பிரித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த கிளையை விடுவோம். ஆண்டவரையே, நான் உம்மை நம்புகிறேன். நம்முடைய நம்பிக்கை வெறும் எண்ணத்தின் வடிவத்தில் இல்லாமல் செயலாய் மாற்றும்படி நாம் ஜெபிப்போமா? அன்பின் இயேசுவே, உம்முடைய இறைவார்த்தை சொல்வது போல, ஆண்டவரே, நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றது என்று சொன்னீரப்பா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை செயலாகும்படி என்னை ஆசீர்வதியும் பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த நம்பிக்கை செயலாற்றக்கூடிய பலனை எனக்கு தாரும். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் இருக்கும்படி ஆண்டவரே, உம்மை மிகுதியாய் நம்பி அதை செயலாக்கும்படி எனக்கு கிருபை செய்யும். அன்றாட வாழ்க்கையிலே உம்முடைய இந்த ஆவியின் கனியாகிய நம்பிக்கையை எனக்குள்ளே வைத்தருளும். இந்த விசுவாசத்தை என் வாழ்வாக மாற்றும்படி எனக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.